உதைக்கிற. உனக்கு தான ஸ்வெட்டர் தச்சிட்டு இருக்கேன் அம்மா. அப்புறம் என்ன? என்னடா மலகாப்புல அப்பா இல்லன்னு வருத்தமா இருக்கா? அப்பா எங்கேயும் போகலடா, எப்பவும் நம்ம கூட தான் இருக்காரு. எனக்கு அப்படிதான் தோணுது. நீ என் வயித்துல கருவா இருக்கேன்னு நான் உன் அப்பா கிட்ட சொல்லும் போது உன் அப்பா அதை கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? உன்னை அவருக்கு அவ்வளவு பிடிக்கும்டா. நீ பிறந்த உடனே உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாரு. உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம துரதிருஷ்டம், இப்போ அப்பா நம்ம கூட இல்ல. ஆனா அவரு மனசு நம்ம கூட தான் கண்டிப்பா இருக்கடா. இந்த வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கடா. நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருப்பாரு. அதை என்னால உணர முடியுது, உனக்கு தெரியுமா? இவ்வளவு வேகமா ஓடிவர அபி, 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 சஞ்சீவ் எங்க போற? வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, அதான் வாஷ்ரூம்க்கு போலான்னு. அபி வாமிட் வந்தா இப்படி அவசர அவசரமா ஓடி போவாங்க? நீ அவசரமா போகும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டா என்ன ஆகுறது? அபி வயிற்றுல நம்ம பாப்பா இருக்குல்ல, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அபி நீ நிறமாச கர்ப்பிணி, இனிமேதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாமிட் வந்தாலும் இருக்கிற இடத்துலயே எடுத்துக்கோ, ஓகேவா? கிளீன் பண்ணிக்கலாம், ஆனா வேகமா போக கூடாது, சரியா? அபி, அபி, அபி ஏன் வாய பொத்திக்கிற? பரவாயில்ல, எடு எடுமா. இன்னும் வருதா வாமிட்டு? இல்ல பரவாயில்ல, எடு எடுமா. இல்ல இல்ல, சரி வா உள்ள வா, கிளீன் பண்ணிக்கலாம், வா வாமா. கை கட்டு, என்ன பேசுற, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல எனக்கு வாமிட் வந்துச்சா, நான் இங்க எடுக்க வந்தப்போ சஞ்சீவ் தான் அதை கையில வாங்கிக்கிட்டாரு, இங்கதான் வந்து கிளீன் பண்ணி விட்டாரு. சஞ்சீவ் நீ வாமிட் பண்ணும் போது கிளீன் பண்ணானா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ சஞ்சீவ்? ஆமா ஸ்ரீஜா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சஞ்சீவ் தான் உண்மையா அந்த துண்டு கொடுத்தாரு. நீ நம்பல, வா நான் உனக்கு காட்டுறேன், வா. ஏய் வா. எங்க ஸ்ரீஜா? இந்த இடத்துல நான் வாமிட் எடுக்க வரும்போது தான் சஞ்சீவ் கையால புடிச்சாரு.
என்ன பி சஞ்சீவ் வந்து நீ எடுத்த வாமிட்ட கையில புடிச்சு கிளீன் பண்ணான்னு சொன்ன, ஆனா நீ எடுத்த வாமிட் எடுத்த இடத்துல இருக்கு. என்ன பி பகல் கனவா? இல்லையே, இத பார்த்தா பகல் கனவு மாதிரி தெரியலையே. ஐ திங்க் உனக்கு பைத்தியம் புடிச்சு போச்சுன்னு நினைக்கிற. அபி, இந்த உலகத்திலேயே நீ அதிகமா பாசம் வச்சிருந்த ஆள் யாரு? உங்க அக்கா அனு. அனுன்னு சொல்லி என்னை வர வச்சுட்டலடி, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. அவ அல்பாயஸ்ல போயிட்டா. அடுத்தது நீ பாசம் வச்சது யாரு? சஞ்சீவ். அவனும் கண்ணு முன்னாடியே மலையில இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். நீ பாசம் வைக்கிற எல்லாரும் வரிசையா சாகுறாங்கன்னா அத உன்னால தாங்கிக்க முடியல. அதே நினைச்சு நினைச்சு நீ உன்ன அறியாமலேயே நீ பைத்தியம் ஆயிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிற. ஐ திங்க் நீ சீக்கிரம் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இத சொல்றேன்னு வச்சுக்கோ, உன்னோட குழந்தைக்கு இப்போ சப்போர்ட்டா இருக்கிறது நீ மட்டும்தான். நீ பைத்தியம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னோட குழந்தை ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதான் சொல்றேன் அபி, நான் நல்ல எண்ணத்துலதான் சொல்றேன். என்ன அபி, என் மேல கோபம் வருதா? என்ன கோபம் வந்து அப்படியே பலர் பலர்னு அடிக்கணும்னு தோணுதா? தோணும். அப்படி தோணுனா கூட உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உனக்கும் எனக்கும் நடந்த கேம்ல நான் எப்பவோ உன்னை தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டேன். கேம்ல மட்டும் இல்லடி, உன்னோட லைஃப்லயும். சஞ்சீவ் உயிரோட இருக்கும் போது நீங்க ரெண்டு பேருமா வந்து என்கிட்ட சவால் விட்டு பேசினீங்க. என்னென்ன பேசினீங்க? ஆனா இப்போ என்னாச்சு? கடைசியில ஜெயிச்சது நான் தானே. தங்கம், ஸ்ரீஜா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா. ஸ்ரீஜா இல்ல, இந்த ஊரே என்ன பைத்தியம். அது இதுன்னு என்ன வேணா சொல்லட்டும், ஆனா உனக்கும் எனக்கும் தெரியும்டா, உன் அப்பா நம்ம கூட தான் இருக்காரு. அவரு நம்மள நல்லா பாத்துப்பாரு. சஞ்சீவ் வந்து வாமிட் பண்ணத கிளீன் பண்ணானா? சரியான கிறுக்கியா இருப்பா போல இருக்கு. ஜன்னல் கதவுல படப்படன்னு அடிக்குது.
ஹே அனு, வந்துட்டியா? எங்க இருக்க? ஹாலே காணோம். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்ன ரொம்ப நாளா ஹாலே காணோம். எங்க போன அனு? ஹா? அச்சோ, மறந்துட்டேன் பத்தியா? உன் கையில தான் சாமியரை வச்சு நான் மந்திர கயிறை கட்டி உன்னதான் படுத்தி எடுத்துட்டேனே. உன்ன ரொம்ப நாள் ஆளே காணோம். நீ எங்கடே போயிருந்த? மந்திர கயிறை கட்டினதுக்கு அப்புறம் நீ ஃபியூஸ் போன பல்படி. அதான் வெட்டியா எதுக்கு இருக்கணும்னு ஊரை விட்டு ஓடிட்ட. நான் சொல்றது சரிதானே? அனு, உன் கையில நான் கட்டின அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் உன்னால இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் தான் தள்ளிவிட முடியும். என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்ன ஆளுக்கானோ? அனு, எங்க இருக்கானு? அனு, போர் அடிக்குதானு? நீ சும்மா இந்த மாதிரி சர்க்கஸ் பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு தைரியமான ஆளா இருந்தா என் முன்னாடி வா, பேசலாம். ஹே ஸ்ரீஜா! ஓ அனு, நீ பேசுவியா? நல்லா கேக்குது, சொல்லு சொல்லு. ஏற்கனவே அபி சஞ்சீவ் செத்த துக்கத்துல இருக்கா, அவளை ஏன் நீ இன்னும் கஷ்டப்படுத்துற? இதுக்கு பதில அபி எனக்கு சாகணும். அபி சாகுற வரைக்கும் நான் அவள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். குருவி கொத்துற மாதிரி தினமும் நான் கொத்திக்கிட்டே இருப்பேன். அபி சஞ்சீவ நினைச்சு நினைச்சு துடி துடிச்சு சாகணும். அத நான் பாக்கணும் டி, அதுதான் என் சந்தோஷமே. ஏய் ஸ்ரீஜா, என்னடி என்னடி சொன்ன? கொல்லாம நான் விட மாட்டேன் டி. ஹே அனு, நான் அபிய சாகடிப்பேன்னு சொன்னதை கேட்டு நீ டென்ஷன் ஆகி என்ன அடிக்க பாக்குறியா? அதெல்லாம் நீ ட்ரை பண்ணாத. உன் கையில நான் கட்டின கயிறு இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன தொடக்கூட முடியாது. அனு, நீ செத்த ஆவியா இருந்தப்போ என்ன நான் ஆட்டம் ஆடின? என்னையும் எங்க அம்மாவையும் எவ்வளவு டார்ச்சர் பண்ண. ஆனா இப்ப பாத்தியா, உன்னையும் அபியையும் நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன் அனு, நான் ஜெயிச்சிட்டேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? ஏய் ஸ்ரீஜா, மாதிரி ஒரு நல்லவளை எப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கஷ்டப்பட போற நீ செத்தும் நிம்மதி இல்லாம ஏண்டி இருக்க போற? சும்மா இல்லாதத பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, வேற ஏதாவது பேசு. ஏய் ஸ்ரீஜா, சும்மா பாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நியாயம் ஜெயிக்கும். நீ எல்லாம் கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டேடி. நியாயம் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்கும். அபி ஆசைப்பட்ட மாதிரி அவர் நல்லபடியா வாழ்வா பாரு. ஐயோ, இவ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா.
இந்த உலகத்துல நியாயம் தர்மம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பணம் இருக்கிறவங்க சொல்றதுதான் நியாயம், அதுதான் சட்டம். அந்த பணம் இருக்கிறவங்க சொல்றதுதான் கேட்கணும், அதுதான் இந்த உலகத்துல நடக்கும். நீ என்ன ஒண்ணு பண்ண முடியாது. நீ வேணா பாரு, உன் கண்ணு முன்னாடியே அந்த அபிய துடி துடிக்க வச்சு நான் சாகடிப்பேன்டி. என்னமா என்ன அடிக்க ட்ரை பண்றியோ? ஸ்ரீஜா ஆணவத்துல ஆடுறியா? உன்னை அழிக்காம நான் விட மாட்டேன்டி. என்ன அடிக்கிறியோ? ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு, நல்லா ட்ரை பண்ணு. அனு, அனு, எங்க சத்தத்தையே காணோம்? அனு, எங்கம்மா போயிட்டியோ? தோத்து போயிட்டல்ல. இனிமே ஒவ்வொரு தடவையும் நீ தோப்பிடி. தங்கச்சி அப்படி என்ன தப்பு பண்ணா? நீ அவளை இவ்ளோ கஷ்டப்படுத்துற? நீ கடவுள்னு நம்பி சதா அபி உன்னைய நினைச்சுக்கிட்டு கோயில் கொலுன்னு உனக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாலே அதவ பண்ண தப்பா? அபி இத்தனை வருஷமா உனக்கு பூஜை பண்றாள், அவனுக்காக நீ என்ன பண்ண?